ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஸ்மார்ட் ஸ்டிச் நான் உங்கள் ஏஞ்சல் இது நம்ம ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ்க்கான மோட்டிவேஷ்னல் வீடியோ தான் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் இல்லை எல்லா லேடிஸ்க்குமான மோட்டிவேஷ்னல் வீடியோ நம்மகிட்ட ஃப்ரீ ஆன்லைன் டெய்லரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு அதில் ஜாயின் பண்ண விரும்புனீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கலாம் வாட்ஸ்அப் குரூப் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாதாரணமாக மனுஷனாக பிறந்த எல்லாருமே நிறைய தாட்ஸோடு தான் இருப்போம் நிறைய நினைவுகள் நிறைய யோசிப்போம் நிறைய சிந்திப்போம் நம்மளோட வேலைகள் போதும் யோசிப்போம் சும்மா இருக்கும்போதும் யோசிப்போம் தூங்கைக்கு முன்னாலேயும் யோசிப்போம் தூங்கி எழுந்ததுக்கு யோசிப்போம் ஒரு ஆணா பிறந்தவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா ஃபேமிலி எப்படி ரன் பண்ணுறது மணிக்கு என்ன பண்ணுறது பிஸ்னஸ் எப்படி பண்ணுறது அந்த மாதிரி யோசிப்பாங்க லேடிஸாக பிறந்த நம்ம செய்ய போகிற ஒவ்வொரு காரியத்தையுமே நம்ம யோசிப்போம் நம்ம ஃபேமிலியை ஃபஸ்ட்டு யோசிப்போம் நம்ம செய்கிற வேலையை யோசிப்போம் அதுக்கப்புறமா ஒரு முடிவெடுக்க போகிறோன்னா நம்ம முடிவெடுக்கிறத அக்செப்ட் பண்ணிக்குவாங்களா உலகம் என்ன சொல்லும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்க அந்த மாதிரி நிறைய யோசிப்போம் நம்மளோட நினைவுகள் எப்போவுமே பாசிட்டிவ் திங்கிங்காக தான் இருக்கணும் நெகட்டிவ் திங்கிங் நம்ம மனசில் நம்மளோட நினைவுகளில் ரொம்பவே கம்மியாக இருக்கணும் ஃபுல்லும் இருட்டாக இருக்கிற ஒரு ரூமில் ஒரு கேண்டில் நம்ம கொண்டு பொருத்தி வச்சோம்னா அந்த வீடே ஃபுல்லும் வெளிச்சமாக மாறுறது மாதிரி நம்ம மனசில் எவ்வளோ தான் கஷ்டம் இருந்துச்சுனாலும் பாசிட்டிவான தாட்ஸை நம்ம ஃபில் பண்ணிட்டோம்னா நம்மளோட நெகட்டிவிட்டி அந்த இடத்த விட்டு அப்படியே போயிடும் இருட்டு எப்படி வெளிச்சத்தை பார்த்து இல்லாமல் போதும் அதே மாதிரி தான் நம்ம பாசிட்டிவ் எண்ணங்களை கொண்டு வரும்போது நெகட்டிவிட்டி இல்லாமல் போகும் நம்ம வாழ்க்கையில் பாசிட்டிவிட்டியை பாசிட்டிவ் தாட்ஸை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஃபோர் ஸ்டெப்பாக நான் சொல்லி ஃபைனலாக ஒரு ஸ்டோரி சொல்லி இதை கன்க்ளூட் பண்ண போகிறேன் ஃபஸ்ட்டு நம்மகிட்ட என்ன இருக்குங்கிறத பார்க்கணும் நம்மகிட்ட என்ன இல்லைங்கிறத நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் தாட்ஸ் தான் நம்மகிட்ட வரும் நம்மகிட்ட ஒன்றுமே இல்லையான்னு நம்ம நினச்சோன்னா நம்ம மைண்டு ஃபுல்லுமே பயம் வரும் பயம் வந்துச்சுன்னா நெகட்டிவிட்டி அதிகமாகும் அந்த நெகட்டிவிட்டி அதிகமாக ஆகிச்சுனா நம்மளோட லைஃப்பே ஸ்பாயிலாக போயிடும் ஸோ நம்மகிட்ட என்ன இருக்கோ அதை நம்ம பார்க்கணும் ஒவ்வொரு நாளும் தூங்குறதுக்கு முன்னால் காடுக்கு நம்ம தேங்க் பண்ணலாம் இன்றைக்கி என்னென்ன நம்மளுக்கு கிடச்சிருக்கு ஒரு சின்ன விஷயமாக இருக்கலாம் குட்டி குட்டி சந்தோஷம் தர்ற விஷயமா இருந்திருக்கலாம் அதுக்கெல்லாம் நம்ம தேங்க் பண்ணணும் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு நல்லா சாப்பிட்றதுக்கு ஆகாரம் நல்ல சுகம் நல்ல ஞானம் நம்மளுக்கு வேலை செய்கிறதுக்கு பலம் நல்ல பேரண்ட்ஸ் நல்ல ஃபேமிலி நல்ல பிள்ளைங்க நல்ல உறவுகள் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் நினச்சி நினச்சி நம்ம தேங்க் பண்ணலாம் குட்டி குட்டியாக நம்மளை சந்தோஷப்படுத்தின விஷயம் நாம் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தின விஷயங்கள்லாம் யோசித்து பார்க்கலாம் பரவாயில்ல அந்த நாளில் நம்ம இவ்வளோக்குள்ள ஹாப்பியாக இருந்திருக்கோம் இவ்வளோக்குள்ளே நம்மளுக்கு நிறைய கிடைச்சிருக்கு காடு நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம தேங்க் பண்ணோன்னா நம்மளோட மனசு தானாகவே ஃப்ரெஷ் அப் எது எது நம்மளுக்கு கிடைக்கலையோ அதை நினச்சி நம்மளோட இருக்கிற சந்தோஷத்தை நம்ம இழந்துறாத நம்ம இருக்கிற சந்தோஷத்தை அப்படியே இம்ப்ரூவ் பண்ணுறதுக்காக நம்மளுக்கு கிடச்சிருது கிடச்சிருக்கிற எல்லாத்துக்காகவும் நம்ம தேங்க் பண்ணுவோம் செகண்டு நம்மளோட ஃப்யூச்சரையோ பாஸ்டியோ நினச்சி இப்போ இருக்கிற ப்ரெசண்ட்டை நம்ம இழந்துடக்கூடாது நேற்று ஏதோ தேவையில்லாத ஒரு காரியம் நடந்திருக்கலாம் அதை நினச்சி இன்னைக்குள்ளே சந்தோஷத்தை நம்ம இழந்துடக்கூடாது அல்லது நாளைக்கு ஏதோ ஒரு தேவையை நினச்சி நினச்சி இன்னைக்குள்ளதே இழந்துடக்கூடாது இப்போ நம்மளுக்கு இன்றைக்கி ஒரு எக்ஸாம் இருந்துன்னு வச்சுக்கோங்க எக்ஸாம் டைமில் நம்ம நேற்று படிக்காமல் இருந்ததை நினச்சாலோ அல்லது ரிசல்ட்டு போடுறத நினச்சாலோ ரிசல்ட்டில் நம்ம ஃபெயில் ஆயிடுவோம் அப்படின்னு நினச்சாலோ ஒரு ப்ரோஜனம் இல்லை நம்ம எவ்வளோ படிச்சுருக்கோமோ அதை பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு இருக்கிற அந்த த்ரீ ஹார்ஸோ டூ ஹார்ஸோ அந்த டைம்களெல்லாம் நம்ம ப்ரெசன்ட் பண்ணணும் அப்படின்னா தான் நம்ம பாஸ் பண்ண முடியும் நம்ம ஃப்யூச்சரையோ அல்லது பாஸ்டையோ நினச்சி இப்போ இருக்கிற சந்தோஷத்தையோ இப்போ இருக்கிற வாய்ப்பையோ நம்ம இழந்துடக்கூடாது போட்டி நிறைஞ்ச உலகத்தில் எப்போவுமே நம்ம ப்ரெசண்ட்டை கண்டிப்பாக ஃபோக்கஸ் பண்ணணும் நம்ம கொஞ்சம் அசால்ட்டாக இருந்தால் கூட நம்மளோட வாய்ப்பை எடுத்துகிட்டு போகிறதுக்கு நிறைய பேர் ரெடியாக இருக்காங்க ஸோ நம்ம ப்ரெசண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டே இருப்போம் மூணாவது விஷயம் சந்தோஷமாக இருக்கிறது எப்போவுமே நம்ம சந்தோஷமாக இருக்கணும் நம்மளுக்கு ஒன்று கிடைச்சோ கிடைக்கலையோ நம்மளோட மனசை நம்ம குழப்பிகிட்டு இருக்கக்கூடாது நம்மளுக்கு ஒன்று கிடைக்கலைன்னா அது கிடைக்காதது கூட நம்மளுக்கு நன்மைக்கு தான் அதை விட பெஸ்ட்டாக நம்மளுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி நம்ம மைண்ட் செட்டை கொண்டு போய்ட்டுருக்கணும் நம்ம ஃபேமிலி கூட நம்ம டைம் நிறைய ஸ்பெண்ட் பண்ணணும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் செய்கிற வேலையை சந்தோஷமாக செய்யணும் நிறைய பேர் வேலை செய்வாங்க அதை பிடிக்காமலே அதை செய்துட்ருப்பாங்க அவங்களுக்கு அதில் விருப்பம் கிடையாது ஆனால் ஏதோ நம்மளுக்கு கையில் கொஞ்சம் கிடைக்கணுங்கிறதுக்காக விருப்பம் இல்லட்டாலும் அதை செய்துட்ருப்பாங்க அந்த மாதிரி நம்ம பண்ணக்கூடாது நம்ம எதை செய்தாலும் நம்மளுக்கு எந்த சைடு விருப்பம் இருக்கோ அதை மட்டும்தான் நம்ம செய்யணும் விரும்புகிற காரியத்தை நல்லாவே செய்யணும் பெஸ்ட்டாகவே செய்யணும் சந்தோஷத்தோடு செய்யணும் ஃபைனலாக போதும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதையுமே விட்டுறக்கூடாது இதை நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோவில் கூட சொல்லியிருந்தேன் மறுபடியும் அதை சொல்கிறேன் ஸ்டார்டிங்லேயே நான் சொன்ன மாதிரி நம்மளோட மைண்டுக்கு நம்மளோட லைஃப்பையே சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சக்தி இருக்குது ஸோ நம்ம மைண்டில் போதும் முடியாது அந்த மாதிரி மட்டும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிடவே கூடாது நம்ம வாயால் அடிக்கடி எனக்கு நல்லது நடக்கும் என்னால் செய்ய முடியும் நான் செய்வேன் எனக்கு ஒரு நல்ல ஃப்யூச்சர் உண்டு எனக்கு காடு கூட இருக்காங்க கண்டிப்பாக நான் இதில் சக்ஸஸ்ஸை பார்ப்பேன் எனக்கு தோல்விங்கிறதே கிடையாது கண்டிப்பாக நான் இதில் ஜெயிப்பேன் அந்த மாதிரி நம்ம வாயால் அறிக்கை இடும்போது நம்ம திரும்ப திரும்ப அதை சொல்லிகிட்டே இருக்கும்போது அது நடக்கும் ஆனால் நெகட்டிவிட்டியை போதும் என்னால் முடியாது அந்த மாதிரிப்பட்ட எண்ணத்தை நம்ம மைண்டில் நினச்சா கூட அது நடந்துடும் இதுக்கு எக்ஸாம்பிளாக நான் ஒரு கதை கூட உங்களுக்கு சொல்லியிருந்தேன் அதை திரும்பவும் சொல்கிறேன் ஒரு பெரிய மனுஷன் இருந்தார் அவங்க நிறையா கடன்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அவர் ரொம்ப நாளைக்கு அப்புறம் இறந்து போயிருந்தார் அவர் வீட்டில் அவரோட ஒய்ஃபும் ரெண்டு பசங்களும் இருக்காங்க கடன் கொடுத்தவங்க வந்து கடனை கேட்குறாங்க கடனை கொடுங்கன்னு இவங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஒன்றுமே இல்லை உடனே அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அவன் பிள்ளைங்களை நான் அடிமையாக கொண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ அந்த லேடியால் தாங்க முடியலை அவங்களுக்கு இருக்கிறதே ரெண்டு பிள்ளைங்க தான் அப்போ பிள்ளைங்களை கொண்டு போகிறனால தாங்க முடியலை அப்போது ஒரு பாஸ்டர்கிட்ட போய் எங்கள் ஃபேமிலியாக இப்படி ஆயிட்டு என்னோட கணவனரை பத்தி உங்களுக்கு தெரியும் நல்ல மனுஷன் ஆனா அவர் இந்த மாதிரி கடன் வாங்கி இப்படி பண்ணிட்டாரு அதனால இப்ப என் பிள்ளைகளை நான் இழக்க வேண்டிய சூழ்நிலையா இருக்கு கடன் கொடுத்தவங்க பிள்ளைகளை அடிமையா கொண்டு போறேன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே அந்த பாஸ்டர் கேட்குறாங்க உங்க வீட்டில் என்ன இருக்குன்னு கேக்குறாங்க எங்கள் வீட்டில் ஒரு குடம் எண்ணெய் இருக்குது அதை தவிர எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னதடி நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சவங்க பக்கத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் எல்லார் வீட்லேயும் போய் பாத்திரங்கள் காலி பாத்திரங்களை வாங்குங்க அதை கொண்டு வந்து ரூமை லாக் பண்ணிவிட்டு உள்ளேருந்து உங்களோட நீனும் பிள்ளைங்களை மட்டும் இருங்க ஒவ்வொரு பாத்திரத்துலேயும் அந்த எண்ணெயை ஊற்றுங்க அந்த எண்ணெய் எல்லா பாத்திரத்துலேயும் வரும் அதை நீங்கள் விற்று உங்களோட கடத்தை அடைச்சிடலாம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க அந்த பிள்ளைங்களும் அந்த அம்மா சேர்ந்து போய் எல்லா வீட்லேயும் பாத்திரங்கள் காளி பாத்திரங்களை கேட்டு வாங்கினாங்க நிறைய வாங்கிட்டு வந்தாங்க வாங்கிட்டு வந்து அந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிட்டு எண்ணெய் ஊற்ற ஆரம்பித்தாங்க ஊற்ற ஊற்ற ஒவ்வொரு பாத்திரமா நிரம்பிகிட்டே இருக்குது ஃபைனலாக அந்த அம்மா ஊற்றிட்டு இருக்கும்போது அவங்க பிள்ளைங்களை பற்றி கேட்குறாங்க என்ன பாத்திரத்தை கொண்டு வா அப்படின்ட்டு கேட்குறாங்க அப்போது அந்த பையன் சொல்கிறான் இல்லைம்மா பாத்திரம் தீந்துட்டு இனி பாத்திரம் இல்லை போதும் அப்படின்ட்டு சொல்லிட்டாங்க உடனே அந்த எண்ண நின்று போச்சு நம்ம மைண்டில் நம்ம போதும்னு நினச்சோன்னா கண்டிப்பாக நம்மளுக்கு அதோடய ஸ்டாப் ஆயிரும் இன்னும் என்னால் செய்ய முடியும் இன்னும் என்கிட்ட கொஞ்சம் பலம் இருக்குது இன்னும் நான் செய்வேன் அந்த மாதிரி நம்ம மைண்டை ஃபிக்ஸ் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு நிறைய கிடச்சிட்டே இருக்கும் நம்ம செய்துட்டே இருப்போம் எனக்கு நிறைய வேலை இருக்குது கூட அந்த வேலையை சேர்த்து பார்க்க முடியாது அந்த மாதிரி முடியாதுன்னு நினச்சோன்னா அதுவும் நம்ம வாயை திறந்து கூட அந்த வார்த்தையை சொல்ல வேண்டாம் நம்மளோட லைஃப் அந்த மாதிரியே மாறியும் ஸோ நம்மளோட மைண்டை எப்போவும் பாசிட்டிவ் தாட்ஸாலே நம்ம நிரப்புவோம் நம்மகிட்ட இருக்கிறதுக்கு தேங்க் பண்ணுவோம் ப்ரெசண்ட்டை நினச்சி நம்ம அதுக்காகவே நம்மளோட லைஃப்பை ஸ்பெண்ட் பண்ணுவோம் பாஸ்ட்டையோ அல்லது ஃப்யூச்சரையோ நினச்சி இருக்கிற சந்தோஷத்தை இருக்கிற ப்ரெசண்ட்டை நம்ம இழந்துட வேண்டாம் எப்போவுமே சந்தோஷமாக இருப்போம் எப்போவுமே நம்மளால் முடியும் நம்மளால் செய்ய முடியும் இன்னும் என்னால் செய்ய முடியும் இன்னும் எனக்கு பலம் இருக்குது இன்னும் நான் செய்வேன் அந்த மாதிரி தாட்ஸோடு நம்ம இருப்போம் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கோம்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஆல்